தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி விளாத்திக்குளம் எட்டயபுரம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை காலங்களில் தண்ணீர் கிடைப்பது மிகவும் அரிது. ஆனால் கோவில்பட்டி கருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கால்நடை வளர்ப்பவர்களுக்கு அந்த பிரச்சினை இல்லை. காரணம், கருப்பூரைச் சேர்ந்த 80 முதியவர் சித்தவன் 80 என்று கூறப்பட்டாலும் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு ஈடுகொடுக்கும் உடல்வாகுடன் கிராமத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருபவர். தனது இளமை காலத்தில் சித்தவன் நிலத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டு இருந்தபோது ஒரு நாள் மதியம் சில ஆட்டுக்குட்டிகள் தனது நிலத்தில் கிடந்த சிறிது தண்ணீரை ஆவலாக வந்து தண்ணீர் அருந்துவதையும் அதன் பின்னர் ஆட்டுக்குட்டிகள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியுடன் ஓடியதை கண்டுள்ளார். அன்று முதல் தனது மோட்டார் அறையில் டீசல் வாங்கி ஊற்றி தினமும் தனது கிணற்றிலிருந்து நிலத்தில் ஒரு பகுதியில் தண்ணீரை தேக்கி வைத்து அப்பகுதிக்கு வரும் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் அருந்து செல்லும் வசதியை ஏற்படுத்தினார். கருப்பூர் மட்டுமின்றி அருகில் தோமலைப்பட்டி, வடமலாபுரம், கோட்டூர், உப்பத்தூர் என சுற்றியுள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பவர்கள் தினம் தங்களது கால்நடைகளை தண்ணீர் குடிப்பதற்காக சித்தவன் நிலத்திற்கு அழைத்து வருகின்றனா்.